press the bell icon on the YouTube app and never miss another update. நிகழ்ச்சிகள் சர்வசாதாரணமாகிவிடும். இவருக்கு விதிக்கப்படும் தண்டனை மற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். எனவே கணம் கோட்டார் அவர்கள், குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்பா, நீ சின்னசாமி கவுண்டரை கொலை செஞ்சது உண்மைதானா? சத்தியமுங்க. ஏன்பா கொலை பண்ண? அது எங்க குடும்ப விஷயங்க. சரி சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஆமாங்க. என்ன? எங்க அம்மா எனக்கு பழனியில முடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டாங்க ஐயா, அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணுங்க. அதுக்கெல்லாம் சட்டத்துல அனுமதி இல்லப்பா. சரிங்க. குற்றம் சாட்டப்பட்டுள்ள சின்னதுரைக்கு கருணை காட்ட சட்டம் இடம் தராததால், குற்றவாளியின் வயதையும் குடும்ப சூழ்நிலையும் மனதில் கொண்டு இளம் குற்றவாளிகள் பள்ளியில் 14 ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க தீர்ப்பளிக்கிறேன். பழனிக்கு போய் மொட்டை போட்டுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பழனிக்குத்தான் நீ போக முடியாது. அந்த பழனி முருகன் இங்க வர்றதுக்கு எந்த சட்டமும் தடை போட முடியாதுடா. நீ தகப்பனுக்கே பாடம் சொன்னவன். என் மகன் தகப்பனை கொண்டவனுக்கு பாடம் சொல்லிட்டு நிக்கிறாப்பா. இனிமே அவருக்கு நீதாப்பா சொல்லு. இங்க வாப்பா, உட்காரு, இங்க வாயா. முருகா, ஏண்டி அழற? உங்க அண்ணன் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு யார் தலையும் அறுத்துட்டு ஜெயிலுக்கு போகலடி. அம்மா போயிட்டு வாப்பா. என் உச்சு இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை உங்க அப்பா தன்னோட என்ன அழைத்துக்கிட்டாருன்னா தங்கச்சியை பட்டு கைவிட்டாதப்பா, காப்பாத்து. நல்ல நாளை நம்பியிரு நெஞ்சே நீதான் கொஞ்சம் பொறு. நல்ல நாளை நம்பியிரு நெஞ்சே நீதான் கொஞ்சம் பொறு. சூறை காற்றில் பாதை மாறும் ஓடம், வேளை வந்தால் எல்லை சேர கூடும். நல்ல நாளை நம்பியிரு நெஞ்சே நீதான் கொஞ்சம் பொறு.
என்ன காத்தமுத்து என்னாச்சு? இன்னும் ஒரு அடி தோணா தண்ணி பீச்சிட்டு வந்துடும். சந்தோஷம், எப்படியோ தண்ணி வந்தா சரி. ஆமா, மத்தவங்க எங்க போயிருக்காங்க? எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க. ஆனா இதே கணத்து தண்ணியில கைய கால அலம்பிக்கிட்டு தான் சாப்பிட போகணும்னு வெறியோட வெட்டிட்டு இருக்கேன். சரி, வேற பாரு. போன காரியம் என்னாச்சு? அது ஏஜமா கேக்குறீங்க? நம்ம காத்தமுத்து கிணறு தோண்டும் போது மண்ணு சரிஞ்சு விழுந்து பாவம் அந்த கிணத்துக்குள்ளேயே சமாதி ஆயிட்டான். அட பாவமே, தங்கச்சல மாதிரி அழகா இருப்பா, வாழ வேண்டிய வயசுல கட்ன புருஷனை காவு கொடுத்துட்டு அவ கதறன கதறல பார்த்தா கல்லெஞ்சு கூட கரைஞ்சிடுங்க. இனி அவ கதி என்னடா? ஆறுதல் சொல்லி உதவி செய்ய ஐயா வர தகவலையும் சொல்லிட்டு வந்தோம். கொஞ்சம் பணம் கொடுத்தா நிலபணம் வாங்கிட்டு பொழைச்சுக்கிறதா சொல்லிட்டா. புரிஞ்சுகிட்டாளா? வெள்ளச்சலைய விடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா விளங்காமலே சொல்லுவா? ஆக காத்தமுத்து கிணறு செறிஞ்சு செத்துட்டான்னு ஊரை நம்ப வச்சிட்டீங்க? நம்பித்தானுங்களே ஆகணும், இல்லன்னா காத்தமுத்து கதியா அவங்களுக்கும். ஐயா, நாகசாமியா, வாய்யா வா. பச்சை புறாவை பத்தி இப்பத்தான் நினைச்சேன், நீயே வந்துட்ட. ஆமா, வேட்டை எப்படி இருந்தது? ரெண்டு தாங்க கிடைச்சது, உங்களுக்காக கஷ்டப்பட்டு பிடிச்சு கொண்டாந்த. டேய் பாண்டியா. ஐயா, வழக்கம் போல இத சூப்பு வச்சிரு. சரிங்க. வரட்டுமா? சரிங்க. ஏண்டா பச்சை புறானா ஐயா இவ்வளவு பிரியமா சாப்பிடுறாரு, என்ன விஷயம்? அடையா, கட்டு கட்டா முருங்கக்காய் சாப்பிட்டாலும் பச்சை புறா கால் தூசிக்கு ஆகாது, தெரிஞ்சுக்கிட்டியா? பெரிய பண்ண எனக்கு ஏதாவது அண்ணா, என் குழந்தைய மட்டும் ஆளாக்கி விட்டுடு. அந்த பெரிய பண்ணைக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். எடுத்துட்டு போ, எடுத்துக்கிட்டு. மாமே இல்லாத தா இந்த வைரோ தின்னடுது, பச்ச
கண்டதும் கைகால் உதறும், கதிகலங்கி போகும். ஒரு வகையில பார்த்தா நானும் நல்ல பாம்பு மாதிரி தான். என்ன சொல்ற? யசமா, நாங்க உங்களை தெய்வமா தான் நினைக்கிறோம். அந்த தெய்வத்தை பத்தி நீயே அவதூற கிளப்பலாமா? யாரோ வேண்டாதவங்க கிளப்பி விட்ட பொருள் இங்க இது. உங்களை பத்தி நான் அப்படி பேசியிருந்தா என் குடும்பமே உருப்படாதுங்க. இந்த இடுப்பு துண்டை போட்டு தாண்ட முடியுமா? தாண்டனுங்க. என்ன முடிச்சு? இது ஆலத்தமன் கோயில் பிரசாதம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐயா சமூகத்துக்கு, குமாரபுரம் பண்ணையார் சட்டத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து வருகிறார். ஐயா அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து மேற்படி நபரை கைது செய்தால் நான் சாட்சியாக இருந்து அவர் செய்த குற்றங்களை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். இப்படிக்கு உள்ளூர் வாசி. இத பட்டாமணி எதுகிட்ட எழுதி வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படித்தானே எழுதின மசி காயறதுக்குள்ள பட்டாமணியமே தகவல் கொடுத்துட்டாண்டா? இந்த ஒரு தடவை மன்னிச்சிருக்கேசமா. உனக்கு மன்னிப்பே கிடையாது, மரணம் தான் தண்டனை. அவங்க அவங்க முடிவை அவங்க தான் தேடிக்கணும், அதுதான் என் கொள்கை. இதோ பாரு, கயிறு, கத்தி, விஷம், இது மூணுல ஏதாவது உன்னை தேர்ந்தெடுத்து அது மூலமா உன் உயிரை போக்கிக்கலாம். ஆ,
ஆலோசனை. ஐயா, கித்தார தப்பட்ட சங்கு பச்சை ஓலைக்கெல்லாம் சொல்லிடு. சரிங்க. அவசரம், நான் இப்பவே போய் தண்டோரா போட்டு அமாசியோட சாவை பத்தி சொல்லிடுவேன். நாளை காலையில 10 மணிக்கு சாக போறான். ராத்திரி 10 மணிக்கு தண்டோரா போட்டா ஊர் சந்தேகப்படாது. இந்த ஊர்ல பெரும்பாலும் இயற்கையா சாகுறதுன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. கேட்டி அம்மாசி, நாளைக்கு ராவு காலம் முடிஞ்சதும் உன் சிதைக்கு நான் தீ வச்சிடறேன். போறேன் கண்டிப்பா. உனக்கு முடிவு கட்ட எவ்வளவு வராம இருக்க மாட்டான். இதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. நினைச்சுக்கிட்டேன் தொடப்பட்ட பிஞ்சு போயிடும். நாசமா போறவன், குழியில போறவனே, பாருமா பயில. சாமி சாமி சாமி, வெளியே சொல்லிடாதீங்க, மானம் போயிடும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சாப்பா, ஒரு துப்போ, ஒரு டப்பா, ஒரு தும்குடு. ஐயா, அப்படிப்பட்ட பலகாரம் நம்ம கடையில கிடையாதுங்கடா. பின்ன ஏன் போய் எழுதி வச்சிருக்கிறேன்? தூக்கிட்டா சாப்பாடு போடப்படும் எழுத சொன்ன அவன் பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இடமே இல்ல சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டான். உன் டீ மாதிரி தான் இருக்கு. உன் போர்டு நல்ல ஒரு காப்பி கொடுக்க சொல்லு. காப்பி போடண்டா, போடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கப்பா சிங்களா, ஸ்பெஷலா? சதாவா ஸ்பெஷல்? ஆமா ஸ்பெஷல். ஸ்பெஷல் கொண்டாடா. அண்ணா, இதுக்கு மேல நம்ம கடையில கிடையாது. மேல ஒண்ணு கேட்டீங்க, வெளியே போய் தான் கடை வாங்கி வரணும். இந்த ஊர்ல இடுப்புல கத்திய சொருகிட்டு ஒருத்தன் தெனாவுட்டா போறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஊரு பெரிய பண்ணைக்கு சமாதி கட்ட வந்துட்டான்னு அர்த்தம். மாதிரியா இருக்கீங்க. உங்களை கொல்ல எவ்வளவு ஒருத்தன் கத்தியும் கையும் அலையறானோ? அவனை நீங்க பாத்தீங்களாடா? பார்க்கத்தான் போனோம். உங்க ஆள்னு தெரிஞ்சு முதல் சொருவு இங்க சொருவிட்டான்னா அதனாலதான் திரும்பி வந்துட்டோம். வாங்க, அவன் யாருன்னு பாத்திரலாம். நீங்க எதுக்கு ஏஜமா? நம்ம ஆட்களோட போய் அவனை அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து உங்க காலடியில போடுறோம். சொல்லாதீங்க, செய்யுங்கடா. கணக்கிறமே காதல விடுதல கழுத கூட தான் கணக்குது. எவ்வளவு திமிரு பாத்தியா? ஊர் விட்டு ஊர் வந்த பரதேசி பைய உள்ளூர்காரங்களை பார்த்து கழுதேங்கிறான். கழுதே மேல்ரா கம்நாட்டி. கம்நாட்டிங்களா? இப்ப நீ வீண் வம்பு இழுத்திருக்க. இல்லன்னா கத்தி இடுப்புல சுருகிட்டு ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியா? கத்திய என் இடுப்புலதான் சொல்லியிருக்க, உன் வயித்துல சொல்லியிருக்க. உத்தரவு வரலையே. உத்தரவு என்னடா உத்தரவு? போய் உடைங்கடா. உடைங்கடா.
அவசியமா நீங்க ரத்தம் செஞ்சத நான் விரும்பல, மரியாதையா போயிடு. என்னடா மேட்ட, கத்தியோட ஊருக்குள்ள தெரிஞ்சவன் நீதானா? யார கொலை செய்ய செஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவ? ஓ, டேய், இவன் இடுப்புல இருக்கிற கத்தியை பிடுங்கிட்டு தூண்ல கட்டுங்கடா. கத்திய தொட்டாங்க, அதான் கோவம் வந்துருச்சு. கத்திய தொட்டாதான் உனக்கு கோவம் வருமா? என் கத்திய நான் மட்டும்தான் எடுப்பேன். எப்ப வெளியில் எடுக்கிறனோ அப்ப என் எதிரிய கொண்டுட்டு தான் திரும்பி உள்ள வைப்பேன். அப்படி யார கொலை பண்ண அலைகிற? எங்க அப்பனை கொலை பண்ண சின்ன துறைய. இப்ப அவன் எங்க இருக்கான்? ஜெயில. இன்னும் 2 மாசத்துல விடுதலை ஆயிடுவான். அவனை வாசல்லயே தீத்துட்டு தூக்குக்கு போயிடுவேன். அப்படியா? அப்ப எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? காட்டுல வேலைக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்த. காட்டுலயா? காட்டுல 2-3 நாளைக்கு மேல யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. காரணம், மோகினி நடமாட்டம் இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால இங்கே வேலைக்கு சேர்ந்த. அப்ப திங்க சோறும் தங்க இடமும் தருவீங்களா? நிச்சயமா. அப்ப செய்யறேன். டேய், இவனை கூட்டிட்டு போய் வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடுங்க. வாங்க. நாகசாமி, முன்ன பின்ன தெரியாத ஒரு முரடனை வேலைக்கு வச்சிருக்கேனேன்னு ஆச்சரியமா இருக்கா? நாகசாமி, இப்படிப்பட்ட துணிச்சல் காரனை துணையா வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. ஐயா, உங்க திறமை யாருக்கு வரும்? அந்த சின்னத்துறை இன்னும் 2 மாசத்துல விடுதலை ஆயிடுவான்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அடிக்கடி இங்க வந்து அவனை பார்த்தே ஆகணுங்கிற. அவனோ யாரையும் பார்க்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான்.
என்னப்பா இதெல்லாம்? இப்ப அவன் என்ன பாக்கலன்னா பரவாயில்ல, ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நான் அவனை ஒரேடியா பாத்துக்கிறேன். இந்த கத்தி உங்க இடுப்புல தொங்கறத விட இங்க வைக்கிறதா ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரெண்டு பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலையே தவிர நீ அண்ணன் தம்பிடா அண்ணன் தம்பி. நாம ரெண்டு பேரும் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதுல வர்ற லாபத்துல கோதுமை அல்வா பிரியாணி கத்திரிக்காய் குழம்புன்னு எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து பரிமாறி சாப்பிடலான்டா. உனக்கு ஒரு நிக்காவை பண்ணி வச்சு அதை கண்ணார பாக்கணும்னு நான் எப்படி அல்லாவ வேண்டிக்கிறேன் தெரியுமா? அண்ணா அல்லா பிச்சேடே, நீ தாண்டா எனக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டேன்றே ஒத்துழைக்க மாட்டேன்றே மக்கார் பண்ற. நீ இருந்தாலும் என் மனசு கேட்கல, உனக்கு வேளா வேலைக்கு என்ன ஆதாரம் போடணுமோ அதை போட்டுறேன். பா என்ன இந்த அசத்து அசத்துது. பாய் பாய் ஏறுங்க ஏறுங்க, எல்லாரும் என் வண்டியில ஏறுங்க. இது குதிரை வண்டி இல்ல, ஏரோப்ளேன் பறக்கும் பறக்கும். தலைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா, தலைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா. கத்தியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒத்து விலைக்கு வேணுமா கேட்க வந்த. ஏமா கத்தி கபடம் எல்லாம் வாங்குறதுக்கு நான் என்ன ராஜ பரம்பரையா? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே திப்பு சுல்தான் பரம்பரைன்னு. இப்ப தப்பு சுல்தான் ஆயிப்போச்சு. வேணா விடுங்க பாய். அம்மாடி இப்படி கத்தி கத்தி எல்லாம் வாங்கி கொடுக்கறத விட கொள்ளு வாங்கி குடுத்தினாக்கா உதறிக்கு போடுவேன். நாளுக்கு நாள் இழைச்சுக்கிட்டே போகுது. இப்படியே விட்டா கடைசியில ஒரு எலும்பு கூட தான் வண்டி எடுத்துட்டு போகுது. இல்லம்மா நேத்து கூட இடியாப்பம் பாயா கொடுத்தேன், வயித்தால போது. வேற என்ன குடுக்கலாம்? பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்களேன். கரெக்ட், தாஜ்மஹால் ஹோட்டல்ல நாளைக்கு 1.5 பிளேட் அடிச்சிடறேன். நீங்க அடிக்காதீங்க, நம்ம அல்லா பிச்சைக்கு கொடுங்க. நீ கிண்டல் கோர தங்கச்சி, கிண்டல் கோர தங்கச்சி. சரி சரி நான் போயிட்டு வரேன். டேய் அல்லா பிச்சை,
இன்னைக்கு ஒழுங்கா தொழில கவனிக்கணும், இல்லன்னா எனக்கு கோபம் வரும். சல்லோபாய் நிக்கலுக்கே ஆகருசே, சல்லோபாய் நிக்கலுக்கே ஆகருசே. ஹாய் ஒண்ணே முக்கருவாச்சு, மிச்ச நாள்லாம் கொடு. என்னமா இது? காய்கறி நறுக்கிற அருவா, இத எடுத்துக்கிட்டு கையில ஏதாவது கொடு. எங்க பாப்போம், இப்படியே பாரு. எதுக்கும் உதவாது, 2 ரூபாய் தரேன். முதல்ல பணத்தை எடிய. இந்தா என்ன பொறுத்த வரைக்கும் இது எவன் தொட்டாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்போ சொல்றேன், நீ மனுஷன் இல்ல, மிருகம் தாயா. நீ அதிகம் பேசி ஆத்திரத்தை கிளப்பாத. கிளறினா என்ன செய்வே? தூக்கிட்டு போய் அந்த கிணத்துல போட்டுருவேன். நீ ஆம்பளையா இருந்தா செஞ்சு கட்டு பாக்கலாம், செஞ்சு காட்டியா. யார பார்த்த ஆம்பளையா? என்னப்பா கிணத்தடியில கூட்டம்? அவன் ஒரு பொண்ணை தூக்கி கிணத்துல போட்டான் பாய். அரே அல்ல, யாரு? தங்கச்சி நீயா? இதெல்லாம் என்னம்மா விளையாட்டு? மேல ஏறி வாமா. கண்ணத்துல அரைஞ்சா தட்டிக்க காலில்ல, கிணத்துல தூக்கி போட்டா தடுத்து நிறுத்த முடியல. நீங்க எல்லாம் ஆம்பளைங்க. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? உள்ள தூக்கி போட்டவனே வெளியில எடுத்து விட சொல்லுங்க, இல்ல தண்ணிலேயே வச்சு ஜன்னி கண்டு சாவ. நான் கூட்டிட்டு வரேன், ஜாக்கிரதையா இங்கே இரு. யோ தங்கச்சிய ஜாக்கிரதையா பாத்துங்க. என்னப்பா ஏப்பா வயசு பொண்ண கிணத்துக்குள்ள தள்ளிட்டு நீ பாட்டுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு விருன்னு போறியாப்பா? அந்த கிணத்துல இடுப்பளவு தண்ணின்னு தெரிஞ்சுதான் அதுல அவளை தூக்கி போட்டு வந்த. அவ அங்கேயே கிடந்து சாகட்டும். ஏப்பா அந்த பொண்ணு என்ன தவளையா மீனா தண்ணில ஊடுறதுக்கு? ஜன்னி வந்து செத்துக்கிட்டு போறாப்பா? கரையிலே இந்த விறப்பு வரைக்கிறா, தண்ணில விரைச்சா தப்பு கிடையாது. யாரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்களோ அவங்க வந்து காப்பாத்தினதான் நான் மேல வருவேன்னு அடம் பிடிக்கிறாப்பா. ராஜா இல்ல பெரிய மனுஷன், நீ சொல்றேன்னு கேக்குறவா? அரே அல்லா, அரே அல்லா. தங்கச்சிய காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றிப்பா. எதுக்காக அந்த ஆளுக்கு நன்றி சொல்றீங்க? தவறி விழுந்தவனையா காப்பாத்தினாரு, தள்ளி விட்டவன தானே காப்பாத்தினாரு, அதான் செஞ்ச தப்புக்கு தண்டனை. அப்ப செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற? என்னைய சொல்ற நீ? ராத்திரி லாயத்துல பூந்து கத்திய திருடிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா கதை? யானை கொடுத்தா தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உன் வாயாலேயே நீ கெட்டிருக்கியா? காப்பாத்துங்க பாய். தம்பி நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஆட்டம், ஆம்பளைன்னா அவனுக்கு ஒரு நியாயம், பொம்பளைன்னா அவளுக்கு ஒரு நியாயமாயா? சரி போயா. இருந்தாலும் சின்ன பொண்ணு மன்னிச்சு விட்டுடலாம். இனிமே திருட மாட்டேன், எங்கேயாவது தோட்டம் தரவுல கூலி வேலை பாத்துக்கிறேன்.
இன்னொரு தடவை யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா எட்டி உத, என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நடக்கவும் புரியும்
கண்ணில செங்குதிரை நிக்கட்டுமே தனியா தனியா. மனுஷனி உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்கிய. நீ என்ன என்ன வேணாலும் சொல்ல பரவாயில்ல, பழி வாங்குற உணர்ச்சியை தவிர என் மனசுல வேற எந்த உணர்ச்சிக்கு இடம் கிடையாது. அப்படி யாரையா பழி வாங்க போற? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நீ யார வேணா பழி வாங்க, நான் குறுக்க நிக்கல. ஆனா என் கழுத்துல மட்டும் ஒரு தாலி கட்டி கட்டுற. ஆனா ஆயுசு பூரா நீ விதவை அணைக்க தயாரா? அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். உன்னை அப்படி நிறுத்த நான் தயாரா இல்ல. இப்ப சொல்லட்டுமா? நீ இல்லன்னா நான் சுந்தராங்கத்தை கரைச்சு குடிச்சு சாகத்தாயா போற? விதவையா நிக்கிறத விட விஷத்தை குடிச்சு சாவறதே மேல். அப்ப சரி, இப்ப சொல்ற கேட்டுக்க, நான் சாகத்தாயா போறேன், சத்தியமா நான் சாகத்தா போறேன். என் வயிறு எரிஞ்சு சொல்ற கேட்டுக்க, நீ உன் எதிரி இனிமே தான் கொல்ல போற. ஆனா என்ன, உன்னை நம்பி வந்தவள இப்பவே கொண்டுட்ட. இந்த பாவம் உன்னை சும்மா விடாதியா? சும்மாவே விடாது. களிப்பா களிப்பா, கற்பகா விஷம் குடிச்சிட்டு முருகர் கோயில்ல சாஞ்சி கிடக்குறாப்பா. அடி பைத்தியக்காரி, விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்ச நிஜமாவே செஞ்சுட்டான். சாகரத்துக்குள்ள உன்ன ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாப்பா. மா கற்பகா, கண்ணை திறந்து பாருமா, யார் வந்திருக்கான்னு பாருமா. என்ன செய்யறதுன்னே தெரியல சண்முகம். எனக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். தயவு செய்து இதைய கழுத்துல கட்டுங்க. ஆமாங்க, ஆசை நிறைவேறாம செல்வகம் சாது. அவ ஆசைப்பட்டவனுக்கு பொண்டாட்டியாதான் செத்தான். அவ ஆத்மாவாவது சாந்தி அடையட்டும். ஏன் யோசிக்கிறீங்க? ஏன்பா யோசிக்கிற? நீ கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போய் சாக போற. இந்த பொண்ணும் ஏற்கனவே விஷம் குடிச்சிடுச்சு, அதுவும் சாக போது. ரெண்டு ஆத்மாக்களாவது ஒண்ணு சேரட்டும், தாலி கட்டிடுப்பா. அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்ல. பரவாயில்லைங்க. இல்ல சண்முகம், உன் ஆசை நான் நிறைவேற்ற. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே இனிமே நான் உங்க மனைவிதான், நான் உங்க மனைவிதான். ஏய், என்ன மனுஷன்? நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட இல்ல? ஆமாங்க, ஏமாத்த. எதுக்காக? உங்க சொத்து சுகத்துக்காகவா? இல்ல உங்க பொண்டாட்டின்னு சொன்னா ஊர்ல எனக்கு கிடைக்க போற பேரும் புகழுக்காகவா? இல்லைங்க, உங்க நல்ல உள்ளத்துக்காக. அது மன்னிக்கவே முடியாத குற்றம்னா உங்க கையாலேயே கொஞ்சம் விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருக்க. சாகடிக்கிறேன். ஆனா உன்ன இல்ல, ஜெயில இருக்கான எதிரி அவன. அதுக்கு கல்யாணம் ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாதுன்னு தான். அப்ப நான் உன்னை கட்டிக்க மாட்டேன் மாட்டேன்னு தலை தலையா அடிச்சுக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், எனக்காக உங்களை மாத்திக்க வேண்டாம். இருக்கிற வரைக்கும் என்ன உங்க மனைவியா நடத்துற எனக்கு அதுவே போ. உன்னோட நடத்துற அந்த வாழ்க்கையில என் மனசுல ஒரு ஆசையை உருவாக்கி அதனால அவனை மன்னிச்சுட்டு வேணும்னு தான் பயப்படுறேன். ஏன்பா, அப்போ உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன சொன்னீங்க? பாய், இப்ப சொல்றேன், படைக்கும் போதே ஆண்டவன் என் தலையில கொலகாரம் எழுதிட்டான், பிறக்கும் போதே அவனுக்கு
சாவு என் கையாலன்னு வச்சிருக்கா. அதை எழுதணும்னே வந்தாலும் மாத்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிப்பா, அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா சந்தோஷமா வாழுங்களே. வாழத்தான் போற. ஒரு புருஷங்கிட்ட பொண்டாட்டி எதிர்பார்க்கிற எந்த சுகத்தையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. என் மனசை மாத்தவோ இல்ல என்னை தடுத்து நிறுத்தவோ நீ முயற்சி பண்ண, ஒரு பொண்டாட்டிங்கிற அந்த உரிமையை நீ இழந்துருவ. இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. கவலைப்படாதம்மா, எதையும் விட்டுதான் பிடிக்கணும். எல்லாம் பிச்சை கூட அடிக்கடி இப்படிதான் தகராறு பண்ணுவான், நான் விட்டுதான் பிடிப்பேன். சார், நம்ம வண்டியில போலாம் வாங்க. எங்க இங்க இருந்து ஏலங்குடிக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? 10 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம வண்டியில போனாக்கா, அதாவது அல்லா பிச்சை வண்டியில போனாக்கா 5 கிலோமீட்டர்ல போயிடலாம். அது எப்படிங்க? அல்லா பிச்சை அலக்கலக்கா அலக்கலக்கா பறப்பான். ஓஹோ, அது சரி. வண்டி கூலி எவ்வளவுங்க? கிலோமீட்டருக்கு 1 ரூபாய். 1 ரூபாய் அநியாயமான கூலிங்க. நான் ஸ்டேஷன்ல படுத்துட்டு காலையில போறேங்க. படுங்க, இங்க வாங்க. மூட்டை பூச்சியும் கொசுவும் சேர்ந்து கடிக்கும் மலேரியா ஜுரம் வரும். நாளை காலையில ஆஸ்பத்திரியில தான் இருப்பீங்க. எந்த வீட்டு திண்ணிலையாவது படுத்தீங்கன்னா திருடான்னு சொல்லி தண்ணியை ஊத்தி எழுப்பிடுவாங்க. 1.5 கிலோமீட்டர்ல ஒரு காட்டு பங்களா இருக்குது. அதுக்கு பூட்டும் கிடையாது, சாவியும் கிடையாது, காவல்காரனும் கிடையாது. பாய் பாய், ஆனாங்கிறதுக்குள்ள அசந்து தூங்கிட்டாரு. சரி, இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தானே காட்டு பங்களா, நடந்தே போயிருவோம். என்னோட வாங்க. பாய் கடிப்பா.
இளந்தளிர் சின்ன பையன், இவன் சாவுக்கு நான் காரணமா இருந்துட்டனே. அரே அல்லா, ஈமக்கிழன் எல்லாம் உங்க முறைப்படி செஞ்சு முடிச்சிடுங்க. செய்யா முறைப்படி எல்லாத்தையும் செய்யுங்க. என்ன அதெல்லாம் தம்பி? நேத்து ராத்திரி நான் தான் தெரியாம இந்த இடத்துக்கு உன்னை கைகாட்டி அனுப்பிச்சேன். பழா போன மோகினி உன்னை விட்டு வைக்கலையே. நீ செத்து போயிட்டியப்பா, அநியாயமா செத்து போயிட்டியே. பேயாவது பிசாசாவது நான் உயிரோட தான் இருக்கேன். உயிரோடவா? எப்பா நீ ஆவி கண்ணா, கண்ணா நீ ஆவி கண்ணா. பாய், உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உயிரோட தான் நின்றுட்டு இருக்கான். உயிரோடவா? என்ன உயிரோட இருக்கிறவனுக்கு தான் பாட கட்டி மோளை அடிச்சு சங்கு ஊதி தூக்க பாத்தீங்களே. நீங்கள பெரிய மனுஷனாயா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறத எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நீ செத்தது செத்ததுதான், நாங்க தூக்க போறது தூக்க போறது தான். அடிங்கடா, நிறுத்துங்கடா. அடிங்கடா, நிறுத்துங்கடா. அடிங்கடா. இவன் உயிரோட தான் இருக்கா? என்ன அடிச்சடி இரும்பா விழுகுதப்பா? தம்பி தம்பி, வயசான பாய எப்படி அடிச்சுட்டான் பாத்தியா? மூக்குல ரத்த வருதியா? போயா நில, கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். ஒரு பெரிய மனுஷன மரியாதை இல்லாம தள்ளின நீ என் மரியாதை பத்தி பேசுற? பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கலையே. தான் செஞ்சது தப்புன்னு வருத்தப்பட்டு உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ஓடி வந்திருக்காரு, அது பெரிய மனுஷத்தன்மை இல்லையா? இல்ல, அது முட்டாள்தனம். என்ன என்ன சுடுகாட்டுக்கு கொண்டு போக நினைச்சது மூடத்தனம். இப்ப நீ பேசினதுக்கும் நடந்துட்டதுக்கும் மன்னிப்பு கேட்கல, ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்டேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். ஜாக்க. ஏதோ ஒரு நல்ல காலம், அதான் தப்பிச்சுட்டேன்.
பேய்க்குதான் நல்ல காலம், அதான் என்கிட்ட வந்து தப்பிச்சுக்கிருச்சு. அவ்வளவு பெரிய துணிச்சல் காரணா நீ? ஆமா, எனக்கு துணையா இருக்கிறதே துணிச்சல் ஒண்ணுதான். சாபாஷ், உன்ன மாதிரி ஆளுதான் எனக்கு தேவை. நீ விரும்பினா என்கிட்டே வேலை செய்யலாம். யோசிச்சு சொல்றேங்க. சாயங்காலம் வீட்டுல வந்து பாரு, வாங்க போலாம். தம்பி, நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன், மன்னிச்சுக்கணும். நீங்க என் வீட்டுல தங்கிட்டு வயிறார சாப்பிட்டு போகணும். வேணாங்க பாய், அப்படி சொல்லக்கூடாது. சலோ பாய் நிக்கலக்கே ஆகர் சே ஆகர் சே. பாய் பாய், உங்களுக்கு இனிப்பு கொண்டு வந்திருக்கேன். அண்ணா, நீயா? சண்முகம், நீ எப்ப ஜெயில இருந்து விடுதலை ஆயி வந்த? காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு முன்னாலே விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. சண்முகம், நீ நல்லா இருக்கியாம்மா? நான் விடுதலை ஆனதுல உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம் தான், ஆனா இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துமோனுதான் எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா சொல்ற? என்ன நல்லா பாரு, என்கிட்ட எந்த வித்தியாசமும் தெரியல. உனக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? யாரு மாப்பிள்ள? ஏமா, நான் விடுதலையாகி வெளியே வர வரைக்கும் காத்திருக்க கூடாதா? நீ விடுதலையாகி வெளியில வரணும்னுதா நான் இந்த தாலியையே கட்டிக்கிட்டேன். புரியலம்மா. பணமுறை உன்னை ஜெயில பார்த்தப்ப என்ன தவிர வேற யாராவது வந்தா சந்திக்க கூடாதுன்னு சொன்னே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்கு காரணம், யாரோ ஒருத்தர் நான் வரும்போதெல்லாம் ஜெயிலுக்கு வந்து உன் பேரை சொல்லி உனக்கு எப்ப விடுதலைன்னு விசாரிக்கிறதையும் வெறி பிடிச்ச மாதிரி போறதையும் நான் பல தடவை பாத்திருக்கேன். நீ சின்ன வயசுல கொலை பண்ணியே அந்த சின்னசாமி கவுண்டர் பிள்ளைதான் அவர். உன்னை பழி வாங்க அலையத தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கே தெரியாம நிழல் மாதிரி அவரை பின்தொடர்ந்த அவர் மனசு மாத்தவும் உன் உயிரை காப்பாத்தவும் என் வாழ்க்கையை பணையமா வைக்க முடிவு செஞ்சு இந்த பாய் உதவியோட அவருக்கு நான் மனைவி ஆயிட்டேன். சண்முகம், என்ன மன்னிச்சிடுங்க. அந்த கொலவெறிய கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல இருந்து மாத்தி வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்தவும் குழந்தை குட்டி மனைவி எனக்காக செஞ்சிருக்க தியாகத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா? இல்ல கத்தியும் கையும் அழையிற ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டி இருக்கேன்னு கண்ணீர் விடுறதான்னு எனக்கே தெரியலம்மா. இப்ப கண்ணீர் விட வேண்டிய நிலைமையில நான் தான் நினைக்கிறேன். என் கணவருக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுட்டா சத்தியமா அவர் கொலகாரர் ஆயிடுவாரு. சண்முகம், நான் அவங்க அப்பனை கொண்டதுல நியாயம் இருக்கு. ஆனா அவன் என்ன கொல்ல நினைக்கிறது என்னமா நியாயம்? நீ கொண்டது நியாயம், அவர் கொல்ல நினைக்கிறது அநியாயம். இது என்ன நியாயம்? சண்முகம், அப்ப நீ சின்ன குழந்தைமா. கிராமத்துல நம்ம அப்பாவோட உயிர் நண்பரா இருந்தாரு அந்த சின்ன சாமி கவுண்டர். ஊர் நாட்டாமங்கிற முறையில அப்பா கிட்ட ஊர் விஷயங்களை கலந்து ஆலோசிப்பாரு. ஒரு நாள் என்ன கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டேன். என்ன சமாச்சாரம் சொல்றேன் வா. இந்த ஊர் நாட்டாம நான், 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு எனக்கு, 10 பைசாக்கு வழி இல்ல உனக்கு. பொண்டாட்டி பிள்ளை கூலிக்கு விட்டு வயத்தை கழுவுற ஜனமே. அப்படி இருந்தும் இந்த ஊர்ல என்ன விட உனக்கு செல்வாக்கு அதிகம், இது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பணங்காசு கொடுத்து ஊர் ஜனங்க மதிப்பையும் செல்வாக்கையும் வாங்கிட முடியாது சின்னசாமி. நல்லெண்ணமும் நேர்மையும் தான் தேவை. எனக்கு பணம் ஒண்ணு போதும், அதை வச்சு எதையும் சாதிக்க முடியும். சாதிக்கிறதானே? சாதிக்கத்தான் போறேன். நரபலி கொடுத்தா தான் சில காரியங்கள் சித்தி ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல, ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பரதேசிய ரொம்ப உயர்வா நம்பிக்கிட்டு இருக்க இந்த பைத்தியக்கார ஜனங்களை மாத்தணும்னா உன்னை பலி கொடுத்து தான் ஆகணும், வேற வழியா இல்ல. உங்களுக்கு தேவையான உதவிகளையும் பாதுகாப்பையும் நான் செஞ்சு தர தயாரா இருக்கு. நீ என்னடா சொன்ன? எங்க அம்மா பத்தி யாராவது தப்பா பேசினீங்கன்னா உங்களை கொலை செஞ்சிருவேன்னு சொன்னேன்.
இப்ப சொல்லு சண்பகம், நம்ம அப்பாவை கொண்டு நம்ம குடும்பத்தையே நடத்துறவள நிறுத்துறானே, அவனை கொன்னது அநியாயங்கிறியா? இல்லண்ணா, சட்டம் எனக்கு தந்த ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்திருக்கானா, அவன் மகன் தரப்போற மரண தண்டனை ஏத்துக்கணுங்கிறியா? என்ன எப்படிமா சொல்ற, சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்க. அப்படின்னா இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போயிடணும். எதுக்காக? எப்படியோ அவருக்கு நான் இப்ப மனைவி ஆயிட்டேன், தன் தகப்பனை கொன்னது நீதான் தெரிஞ்சா நிச்சயமா ஒரு கொலை விழும். ஒன்னு அவர் கொன்னாலும் அவரை நீ கொன்னாலும் அநாதரமா நிக்க போறது நான் தான். நீ எங்கேயாவது கண் காணாம போயிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசை மாத்திடுவேன். நான் போனாதான் நீ சந்தோஷமா வாழ முடியும்னா? நான் இப்பவே போறேன். ஆனா எனக்கு இந்த உலகத்துல ஒன்ன தவிர வர உறவே இல்லம்மா. உன்னை விட்டுட்டு நான் எங்க போய் எதுக்காக வாழணும்? எங்கேயோ போ, எப்படியா வாழ்ந்துக்கோ. இந்த ஊர்ல மட்டும் இருக்காத, இந்த ஊர்ல மட்டும் இருக்காத. சண்முகம், உன் புருஷனுக்கு நிச்சயமா என்ன அடையாளம் தெரியாது. என்ன அடையாளம் கேட்ட? உன்னை தவிர வேற யாரு இந்த ஊர்ல கிடையாது. உன் புருஷனோட வாழ்றத ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறம்மா. தயவு செஞ்சு என்ன இந்த ஊரை விட்டு போச்சு நீதானம்மா? நான் என்ன சொல்றேன்னா புரியுதுமா? தப்பி தவறி நம்ம உறவு வெளியில தெரியுற மாதிரி நடந்துக்க வேணும் நீ பயப்படுற, இது வாழ்க்கை பிரச்சனை. செண்பகம், என் உயிரே போனாலும் சரி உன்னை என் தங்கனை என் வாயால வெளியே சொல்லவே மாட்டேன். இது சத்தியமா? சரி, என்ன தேடுவார், நான் போறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். தைரியமா போமா. உனக்கு வேலை கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல, எனக்கு மட்டும் நீ உண்மையானவனா நடந்துகிட்டா சரி. என்ன பேசாம இருக்க? நான் எல்லாருக்கும் உண்மையானவனா இருக்க முடியாத நிலையில இருக்கேன், ஆனா உங்களுக்கு மட்டும் நிச்சயமா உண்மையா இருப்பேன். எனக்கு அது போதும். உனக்கு நான் என்ன வேலை கொடுக்க போறேன் தெரியுமா? எதுக்கு நான் தயாரா இருக்கேன்? ஓ அப்படியா, காளே குதிரைகளை பாத்துக்க, இவனையும் கூட வச்சுக்க. ஆகட்டும், நம்மோட மோதினவனையே கூட அனுப்புறாருன்னு நினைக்கிறியா? சண்டை சச்சரவுகளை வீர விளையாட்டா எடுத்துக்கணும். என்ன அதெல்லாம் நான் காலையிலேயே மறந்துட்டேன். இந்த ஆள் அதை மனசுல வச்சுக்கல. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை நண்பன அடையறதுல சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி மனப்பான்மை உள்ளவங்களை தான் எனக்கு பிடிக்கும். காடி கூட்டிட்டு சாப்பிடறதுக்கும் தங்கறதுக்கும் வசதி பண்ணி கொடு. சரிங்க பாப்பா, இதுதான் பையன். நீங்க கூட யார் கூட பேசிட்டு வரீங்க? சொல்லுங்க. செண்பகம், இவர் வேற யாரும் இல்ல, என்னோட தான் இங்க வேலை பார்க்க போறாரு. ஊர் பேர் இன்னும் ஒண்ணும் விசாரிக்கல. அறிமுகமே சண்டையில தான் ஆரம்பிச்சது, ஆனா இப்ப சிநேகம் ஆயிட்டோம் இல்லையா? அவன் உங்க பேர் என்னன்னு சொல்லலையே. முத்து. முத்து, என் பேரு காளி. காளிய முத்தும் ஒன்னா சேர்ந்தா காளி முத்துன்னு ஒரே பேரா இருக்கிற மாதிரி இனிமே நீ நானும் ஒன்னா இருக்கும். என்ன? ஆமா. என்ன முத்து, ஒவ்வொரு வார்த்தையும் என்ன நீ பேசிட்டு இருக்க? சும்மா கலகலம் இருக்கணும். என்ன பேசுறது, காசா பணமா? இரு, நம்ம தான் நினைக்கிறோம். என்ன மன்னிச்சிருமா, காளிதான் உன் புருஷன் தெரிஞ்சிருந்தா சத்தியம் அந்த வீட்டு படியே ஏறி இருக்க மாட்டேன். இது வரைக்கும் மடியில தான் நெருப்பு கட்டிட்டு இருந்தேன், இப்ப நீ என்ன அது மேலேயே நிக்க வச்சுட்ட. என்னால நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம், நான் இப்பவே போயிடுறேன். வந்த விருந்தாளி சொல்லாம போயிட்டா பழி என் தலையில தான் விழும். ஏன் போனேன், எதுக்கு போனேன்னு அவர் ஆராய கிளம்பிடுவார். அது பெரிய விபரீதத்துல கொண்டு போய் விட்டு. செண்பகம், உனக்கு ஏதாவது சோதனை வந்தா துணையா இருக்கலாம்னு வந்து இப்ப நானே உனக்கு சோதனையா வந்து சேர்ந்திருக்கேனம்மா. நான் என்னம்மா செய்ய முடியும்? நடந்தது நடந்து போச்சு. நீ அவருக்கு சிநேகிதனாவே இரு. ஆனா எக்காரத்தை கொண்டும் நமக்குள்ள உள்ள உறவை அவர் தெரிஞ்சுக்காம நடந்துட்டார். அது மட்டும் இல்ல, அவர் தேடிட்டு நாள் நீதான் தப்பி தவறி கூட சந்தேகப்படும்படி நடந்துக்காது. செண்பகம், அவன் தேடிக்கிட்டு இருக்காள் நான் தான் என்ன காட்டி கொடுக்க ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு, அது வேற ஒண்ணும் இல்லை.
நீயும் நானும் அப்பா அம்மாவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த போட்டோ. நம்ம எல்லாரையும் பழிவாங்க, இது ஒண்ணே போதும். சின்ன வயசுல அவர் உன்னை பார்த்திருக்காரு, இது நிச்சயமா உன் அடையாளம் காட்டி கொடுத்துரும். இதை இப்பவே உன் கையால் அடுப்புல போட்டு எரிச்சிடு, அத்தோட எல்லாமே முடிஞ்சிடும். முத்து, நீ போய் கை கால் அலம்பி. நான் தலையே முழுகிட்டேன். என்னப்பா சொல்ற? காலையில என்ன தேய்ச்சு ஆனந்தமா தலை முழுகினேன்னு சொன்னேன். ஓ, ஒரு நிமிஷம் இரு, சாமி கும்பிட. எங்க இந்த தீப்பெட்டி? சமையலுக்கும் அதே பெட்டி, கற்பூரம் ஏத்துறதுக்கும் அதே பெட்டி. செண்பகம், தோத்த பூரா கொட்டிட்டியா? இன்னைக்கு பூரா உனக்கு என்னாச்சு? ஏதோ படப்படப்பா இருந்ததுங்க, இப்ப சரியா போச்சு. பாவம் முத்து, பசியோட இருக்கான். இந்த ஊர் ஜனங்க வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள போக பயப்படும் போது இவன் மட்டும் தனியா அந்த பங்களாவுக்குள்ள ராத்திரி பூரா படுத்திருந்து வெளியே வந்திருக்கான். அங்க சுத்திட்டு இருந்த ஆவியே பறக்கடிச்சிட்டான் தானையா அர்த்தம்? அதெல்லாம் இருக்கட்டும், அவன் மறுபடி அங்க போனான்னா அது அவனை உயிரோட விடாதுங்கிற. அதுதான் இல்லன்ற சுவாமி, நான் சொல்றேன். அந்த பய இருக்கானே, அவன் பயங்கரமான தைரியசாலி. மறுபடியும் அந்த இடத்துக்கு போனான்னா அங்க ஒரு குட்டி பேய குடுத்துட்டு அத அம்மா பேய ஆக்கிடுவான். அல்லையோ, பெரிய பேய நம்மளால சமாளிக்க முடியல, குட்டிப்பை வேற சேர்ந்துட்டா காடு குட்டிக்கு விடாது அப்படின்றீங்க நீங்க? ஆமாங்க தம்பி, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்ன பத்தியா? ஒண்ணு இல்ல தம்பி, நீ காட்டு பங்களாவில தங்கி உயிரோட திரும்பினிய, அத பத்தி ஊரே பரபரப்பா பேசுது. ஊர் என்ன பேசுறது, இவரே பேசுறாரு, அவ்வளவு பெரிய வாய் இவருக்கு. உருவத்தை பார்த்தாலே தெரியுது சாமி, சும்மா முடியாதாங்கிறத காலையில பாருங்களேன். முத்து, உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? இத பாரு, நீ குடும்பஸ்த, நான் ஒண்டி கேட்ட அந்த பேய ஒரு கை பாத்துட்டேனா இந்த ஊர்ல இருக்கிற மூட நம்பிக்கைய ஒழிச்சங்கிற பெருமையாவது எனக்கு மிஞ்சும் பாரு. Thank you.
நீ பேயா வேஷம் போட்டு ஊர் ஜனங்களை முட்டாளாக்கிட்டு இருக்க உண்மைய அம்பலப்படுத்த போறேன். வா. யாரையும் ஏமாத்துறதுக்காக இந்த பேய் வேஷம் போடல, எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வேஷம் போடுற. வேதாளம் சொல்ற விடுகத மாதிரி இருக்கு. அப்படிதான் ஆயிடுச்சு வாசி. 2 வருஷத்துக்குள்ளால எங்க அப்பா இந்த காட்டுக்கு அதிகாரியா வந்து சேர்ந்தாரு. தாய் இல்லாத நான் மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன். விடுமுறையில அவரை பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி என் வாழ்க்கை விடுகதையா மாறிடுச்சு. விளக்கம் தேவ. என்னையும் எங்க அப்பாவையும் தாவோட ரவா கடத்திட்டான். எங்க அப்பாவை ராஜினாமா கழுத எழுத சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் என்ன பேய் வேஷம் போட சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்கா. மறுத்தா எங்க அப்பாவை கொன்னுடுறதா பயமுறுத்திட்டு இருக்கா. யார பண்ணையாரு? பண்ணையாரா? இதனால அவருக்கு என்ன லாபம்? எனக்கு தெரியாது. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்க உங்க அப்பா? இப்பவே அவரை காட்டு, உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். அவர் அவன் எங்க வச்சிருக்கான், எப்படி வச்சிருக்கான் ஒண்ணுமே தெரியாது. எங்காவது எப்பாவது எங்களை சந்திக்க வச்சாலும் மனவிட்டு பேச முடியாது. நீ சொல்றத வச்சு எந்த ஒரு முடிவுக்கு நான் வர விரும்பல. முதல்ல உங்க அப்பா இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்லு, அதுக்கப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வரேன். ரொம்ப நன்றிங்க. உங்க வார்த்தைகளை கேட்ட பிறகு உண்மையில எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அவர் இருக்கிற இடத்த எப்படியும் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப உங்களை இதே இடத்துல இதே நேரத்துல என்ன நீ பாக்கலாம். சலோ பாய் நிக்கலுக்கே ஆகர் சேடதான் வருவேன்னா பாயோட வந்துகிட்டு இருக்கிறான். ஏய், நீ குடிச்சிட்டா வருவேன்னு சொல்லி இருக்கும் போதுக்கு அதத்தான் வாங்கிட்டு போக வர்றான். ஏய், அறிவு இருக்குதா உங்களுக்கு? தம்பி பேய வசியப்படுத்தி பூஜாவில அடைச்சு கொண்டு வந்திருக்குது. என்னயா பாய் கதை விடுறியா? தலையாரி தலை எகிரிடம் ஜாக்கிரத. உண்மையிலேயே உள்ள பேய்தான். எடுத்து விட்டு பாக்கலாம். எடுத்து விட்டா அறகுறையா நிக்கும் சுவாமி, பரவாயில்லையா? அட அப்படித்தாப்ப நிக்கணும், எடுத்து விடுப்பா. பாய் தரக்கட்டுமா? ஜிங்கா ஜிங்கா பூம்பா. நீங்க தானியா பேய அறகுறையா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? தெரியாம சொல்லிருக்கேன். தவிர வேற எந்த பொண்ணு பார்க்க மாட்டேன். தம்பி குருக்கடையா ரொம்ப ஆச்சாரமானவரு, அறகுறையா பார்க்க வெக்கப்படுறாரு. மூடிடு. சும்பே சும்பேன்னா மூடிக்கோன்னு அர்த்தம். அது சரி, பேய் எப்படி இதுக்குள்ளார வந்துச்சு? மோகினி பிசாசுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆளாக்கு குண்டு மல்லிகை வாங்கி பேய் நடமாடுற இடத்துல வசியம் பண்ணி வச்சுட்டேன். அந்த பேய் புகையா மாதிரி உள்ள வந்து உட்காந்துருச்சு. ஆமா, மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு உத்தேசம்? எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சிடலாம். எங்க புதைக்கலாம்? குடும்பங்கள் இருக்க இடமா புதைக்க வேண்டாம். பேசாம டீ கடையில புதைச்சு. டீ கடையில புதைக்கிறது தான் நல்லது. பை பை, என்ன காரியம் செய்ய பாக்குறீங்க? பை, டீ கடை முன்னாடி போச்சீங்கன்னா கை காலெல்லாம் நடுங்கும். சிங்க டீ கூட போட முடியாது, வியாபாரமே கெட்டு போயிடும். அதனால ஒரு 75 வெட்ட ஐயர் வீட்டுக்கு முன்னாடியே போச்சிருக்கோம். ஐயர் வாசல்ல புதைச்சாதான் மந்திரம் தந்திரம் சொல்லி விரட்டிடுவாரு. பாயி என்ன காழ வாழ்ற? என்ன பாயி,
ஐம்பது எழுபத்தஞ்சு வாங்கிட்டு உனக்கு பிடிக்காத தலையில கட்டலான்னு பாக்குறியா? நான் 100 ரூபாய் தர்றேன். நான் சொல்ற இடத்துல பதைக்கிறியா? எங்க? உன் வீட்டு வாசல்ல. என்னையா தலையை சுத்தி ஆத்துல தூக்கி எறியாம உங்களுடைய சொந்த விரோதத்தை எல்லாம் இதுல காட்ட நினைக்கிறியா? சரி சரி விடுங்க பாய், இதை எங்கேயாவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருவா. வாங்க ஏறுப்பா வண்டியில. உங்க வண்டியிலயா? நடக்கிறதே மேல். நம்பி ஏறுப்பா. பாய், பூஜாவில சாம்பிராணி அடைச்சிக்கிட்டு வந்து பேயினா ஏமாத்துறீங்க? தம்பி, இன்னைக்கு சாம்பிராணி புகைய பேயின்னு சொல்லலன்னா ஜனங்கள்லாம் பூதமா மாறி இருப்பாங்க. அது சரி, நெஜ பேய் என்னாச்சு? நேத்து பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியல. இந்த பேய் பிடிக்கிற வேலைகள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் புண்ணியமான வேலைகளை செய்வோம் வா. காளியப்பன் பேர்ல அர்ச்சனையும் முடிச்சுட்டேன், இது யார் பேருக்கு பண்ணணும்? சின்னதுரை. அர்ச்சனை பண்ண சின்னதர பேரை சொன்னியே அப்பவே. அது வந்து அது பேசாம வீட்டுக்கு வாடி, தவகாரத்தாங்க வச்சுக்கலாம். யாருன்னு சின்னதர சொல்ல மாட்டேன். சொல்லு சொல்லு. இப்ப இங்கே குலப்படி சமைச்சிருவேன் சொல்றேன். பழிக்கு பழி வாங்கணும்னாலே நீங்க அவர்தான். நீ அர்ச்சனை பண்ற அளவுக்கு உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? களி விடப்பா, களி விடு. இது பாருங்க, இது புருஷன் பொண்டாட்டி விவகாரம், இதுல தலையில உங்களுக்கு உரிமை இல்ல. நீங்க அவருக்கு சிநேகிதரா? அதெல்லாம் வாசப்படிக்க அந்த பக்கம் போங்க. வெளிய மன்னிச்சிருவா. இப்ப சொல்றீங்க, சின்னதுரை உங்க எதிரிதான், ஆனா அவர் உயிரோட இருந்தா தாங்க நான் சுமங்கலியா வாழ முடியும். என்ன வளர்ற? அவரை கொலை பண்ணிட்டு நீங்க தூக்குக்கு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? அதனாலதான் அந்த சின்னதுரை நீண்ட ஆயுசோட இருக்கணும். அவர் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணின. ஆமாங்க, உங்க மனச மாத்த நான் செய்யற எந்த முயற்சிக்கும் பலன் இருக்காதுன்னு நம்ம முதலவனுக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். கணவனை நம்ப முடியாது மனைவி, கடவுளை தானே நம்பி ஆகணும். விரோதிக்காக வேண்டிக்கிட்டே ஆத்திரப்பட்ட வழிய அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காம போயிட்டமா? என்ன மன்னிச்சிருமா? காளி, உலகத்துல இப்படி ஒரு ஜோடி படுத்த அமையாதுன்னு உன்னையும் மனைவியும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மொத்து? 14 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா ஒருத்த வெட்டி கொன்னான், அவனை பழி வாங்கணும்னு அலையறேன். எதிர்பாராம சண்முகம் என் வாழ்க்கையில குறுக்கிட்டான், என் மனசை மாத்த முயற்சி பண்றான், அதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். இப்ப சொல்லு முத்து, நாங்க ரெண்டு பேரும் எப்படி நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும்? ஒரு மனைவி செய்ய வேண்டிய முயற்சிகளை தான் அவ செய்யறா, அத தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? முத்து, நான் உன்னையே கேட்கறேன், உங்க அப்பனை ஒருத்த கொலை பண்ணிட்டா நீ சும்மா இருப்பியா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் பழிக்கு பழிதான் வாங்குவேன், ஆனா நீ செய்யக்கூடாது. உன் உடம்புல தான் ரத்தம் ஓடுது, என் உடம்புல இல்லையா? அப்படி சொல்லல காளி, நான் ஒண்டிக்கிட்டேன், நான் எத்தனை கொலை பண்ணாலும் அது என்னைய பாதிக்கும். ஆனா நீ குடும்பஸ்தன், உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு நல்ல பொண்ணையும் பாதிக்கும்னு சொன்னேன். அதுக்காக அவனை மன்னிச்சிட சொல்றியா? நான் அப்படியே சொல்லல. உங்க அப்பா ஒருத்தன் கொலை செய்யவே துணிஞ்சிருக்கானா, அதுக்கு ஏன் ஒரு நியாயமான காரணம் இருக்க முடியாது? அப்படின்னா உங்க அப்பா ஒரு குற்றவாளியா இருந்து அவை அதுக்கு கொடுத்த ஒரு நியாயமான தண்டனை அது? ஏன் எங்க அப்பாவை குற்றவாளின்னு உன்ன தவிர வேற எவனாவது சொல்லியிருந்தானா? இங்க ஒரு கொலையை விழுந்திருக்கோம். கொஞ்ச நாள் பழகினாலும் நெருங்கி பழகிட்டோம்ங்கிற காரணத்துக்காக உன்னை விட்டுறேன். உன் நிலைமையும் எனக்கு புரியுது, உன் மனைவியோட தவிப்பு எனக்கு தெரியுது. உன் மனசை சமாதானப்படுத்ததா அப்படி சொன்னேன், தப்பா இருந்து சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இன்னும் கூட நான் நம்புறேன், பண்ணையார் தவறான எந்த நோக்கத்திலும் இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாருன்னு. அது உங்க விசுவாசத்தை காட்டுது. ஆனா நிச்சயமா அதுக்குண்டான தகுதி அவனுக்கு இல்லைங்கிறத கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. அது சரி, இத போட்டு. எதுக்கு? முதல் சந்திப்புல உன்னை அவமானப்படுத்திட்டேல, அதுக்கு நஷ்டம் இல்லை. என்ன பாக்குற? இதுல என் புது வாழ்க்கையை பாக்குறேன்.
நிஜமா சொல்றேன், இப்ப நீ வனதேவத மாதிரி இருக்க. என்னாச்சு உனக்கு? ஐயோ,
போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவை சிறப்பா நடத்தணும்னு சொல்றீங்க, நடத்திடுவோம். அதுக்கு அவங்க அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா வசனம் பண்ண சொல்லலாம், திருவிழா கழகட்டிடும். எந்த வசந்தம் கோக்கிலாம்? அதான் நம்ம தாசி அபரஞ்சி படத்துல ஆயிட்டு கொடுத்தவங்க. முந்தானத்துதான் நம்ம ஊர் டூரிங் சினிமாவில பார்த்தேன். அவங்க ஆட்ட பார்த்து அப்படியே அசந்துட்டேன். அரி அல்லா, தாசி அபரஞ்சி படம் வெளிவந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா அதுல நடிக்கிறப்ப 33 வயசு, ஆக இப்ப 63 வயசு பல்லே இருக்காது. பொக்கவாய் கேள்விய கொண்டு வந்து மேடையில வெத்தலை பாக்க உடல்ல போட்டு இடிக்க சொல்றீங்களா? உண்மை பண்ணையார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னால அரிச்சந்திரா நாடகத்துல சகுபோய் சகுபோய்னு ஒருத்தி நடிச்சா, அவளை கொண்டு வந்து இந்த மேடையில நிறுத்தினா ரவா லட்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உருண்டி அவளுப்பா நாகசாமி சுட்டு தர்ற புறாவை சூப்பு வச்சு குடிச்சிட்டு அவன் பெத்த பொண்ணோட சந்தோஷமா இருந்தா ஜென்மமே சாபல்யமாயிடும். ஐயா அவசரமா பச்சைப்புறா வேணும்னு கேட்டீங்களா? 3 தாங்க கிடைக்கும். அத விடு நாகசாமி, இப்ப எனக்கு திடீர்னு குட்டி மேல ஆசை வந்துருச்சு. அத உடனே கொண்டு வந்த மடியில வச்சு கொஞ்சனும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த குட்டியை சொல்றீங்க? புலி குட்டியடா. சொல்லுங்க நாகசாமி, காட்டுல ஒரு புலி குட்டி போட்டிருக்கு. தாய் புலி செத்து போச்சு, ஆண் புலிதான் பாதுகாப்பு, அத வேட்டையாடணும். நாளைக்கு ஐயா புலிகுட்டியோட விளையாடணும், ஆண் புலிய பாடம் பண்ணி செவத்துல மாட்டணும். நீங்க என்னங்க, ஐயாவே பெரிய வேட்டைக்காரராச்ச, நான் வெறும் புறா வேட்டைக்காரன் தானே. உண்மைதான் நாகசாமி, ஆப்பிள் வெட்டுறப்போ காயம் பட்டுடுச்சு, இந்த விரலை மடக்கி சுட முடியல. கூட நான் வரேன், புரி பார்த்து நீ சுடு. ஆகட்டங்க, நான் நினைச்சபடியெல்லாம் நடந்துட்டா உன் பொண்ண நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்றேன். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எனக்கு நீங்க தானே. அந்த நம்பிக்கை இருந்தா சரி, நீ போய் வேட்டைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் சரி. புலி இங்க எங்கேயோ தான் நடமாடிக்கிட்டு. அப்படியா? இந்த துப்பாக்கி இறங்கி போய் தேடிப்ப, கண்ணுல பட்டா சுட்டுரு. அண்ணே புலி சுடு சுடு. அண்ணே குண்டு வெடிக்கல. இருந்தா தரட வெடிக்கும். இனிமே ஓம் பொண்ண நான் பாத்துக்கிறேன், நீ நிம்மதியா சாவு. சுந்தரி என்ன பார்க்க போகுது? சும்மா வாப்பா. என்ன இப்படி வரப்போற? திருவிழாவை நான் தான் பார்க்க போறேன். திருவிழா என்ன பார்க்க போறது இல்ல, வாங்க போல. இந்த கிண்டல் குசும்பெல்லாம் உங்க பொம்பளை ஜாதிக்கு மட்டும் கை வந்த கலையா இருக்கு. அது எப்படி
புரிஞ்சு நடந்துக்கிற ஆம்பளையார் தான் நேரடியாவே புரிய வைக்கலாம். உங்க மாதிரி ஆம்பளைங்களுக்கு குத்தி காட்டித்தானே புரிய வைக்கணும். இப்ப நான் என்னத்தை புரிஞ்சுக்கல? புருஷன்காரன் நீங்க இந்த மாதிரி வந்தா பொண்டாட்டி புது துணி கட்டிக்குவாளா? ஓ, அப்படி வேற இருக்கா? ஊர் நடைமுறையே அதாங்க. நாலு சுவத்துக்குள்ள கந்தல கட்டிக்கிட்டாலும் நாலு பேருக்கு முன்னாடி பட்டும் பகட்டுமா தான் போகணும். இது பொண்டாட்டி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்ல, புருஷனை பெருமைப்படுத்துறதுக்காக. புரியுதுமா, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? பெட்டியில புது துணி இருக்கு, போய் போட்டு வாங்க. நீ எப்படி வர போற? பொண்டாட்டி எப்படி வச்சிருக்க பாத்தியானே, ஊர்ல உள்ள பொம்பளைங்க மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி வரப்போற. வெற்றி எனக்குதான் வெற்றி. உனக்கு வெற்றின்னா எனக்கும் வெற்றி தான், போலாமா? உண்மையிலே எனக்குதான் வெற்றி. உங்க ரெண்டு பேரையும் மணமக்கள் கூடத்துல வர வச்சிருக்கனே, அது எனக்கு வெற்றி இல்லையா? நிஜமா சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் இந்த குளத்துல பாக்குறப்போ பாக்குறப்போ செண்பக மாதிரி தங்கச்சி, உன்ன மாதிரி மச்சானு இல்லைன்னு ஏக்கம் தட்டுது காளி. நீ ஏங்குற அளவுக்கு தான் நாங்க இருக்கோம். கொஞ்சம் முன்னால சொன்னீங்கனே திருவிழாவை நாங்க பார்க்க போறோம், திருவிழாவா எங்களை பார்க்க போகுதுன்னு. இப்படியே போனீங்கன்னா திருவிழாவே உங்களை தான் பார்க்கும். அப்படி ஒரு ஜோடி பொறுத்த பொறுத்த உருவத்திற்கு சந்தோஷம். சரி சரி வாங்க போலாம். அடியம்மா எம்மா நீ பாடனு ஆனந்தம்மா அடியே, ஒன்னா ரெண்டு கண்ணா இந்த சோடி பாடணு, ஊசி கொண்ட நூல போல சேர்ந்து பாடணு. எம்மா எம்மா நீ பாடணு ஆனந்தம்மா அடியே, எம்மா எம்மா நீ பாடணு ஆனந்தம்மா. மச்சானின் கைகளை புடிச்சவ புடிச்சவ மந்திராயிரம் படிச்சவதா, சின்ன உள்ள பாவம் ஏங்குது ஏ மாமன் தோளில் மாலையில் சாஞ்சிடத்தா. எம்மா எம்மா நீ பாடணு ஆனந்தம்மா அடியே, எம்மா எம்மா நீ பாடணு ஆனந்தம்மா அடியே, ஒன்னா ரெண்டு கண்ணா இந்த சோடி வாழணு, ஊசி கொண்ட நூல போல சேர்ந்து வாழணு. எம்மா எம்மா நீ வாழணு ஆனந்தம்மா அடியே, எம்மா எம்மா நீ வாழணு ஆனந்தம்மா. கடரண்டு கொஞ்சிறப்போ கட்டி மொத்தம்
சேர்ந்துறப்போ மச்சான நீ அதை பார்த்துட்டு பார்த்துட்டு அம்மதான் பாட்டையும் கேட்டதுண்டோ கொஞ்சாதி ஞாபகம் வந்துட்டு வந்துட்டு பொல்லாத மோகத்தில் வெந்ததுண்டோ ஒண்ணு தொட்டா மோகம் தீர்ந்திடும்பா இங்கு வாழுது பூங்குயில் தாம்மா எம்மா நீ பாழணும் ஆனந்தம்மா அடியே எம்மா எம்மா நீ வாழணும் ஆனந்தம்மா அடியே ஒன்னா ரெண்டு கண்ணாகிந்த சோடி பழணும் பூசி கொண்ட நூல போல சேர்ந்து ஏதாவது தனியா பேச போறமா? அதுக்குத்தான் நான் உங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் கேட்க போறத மறக்காம செய்ய வாக்கு கொடுக்கிறேன். செண்பகத்துக்கு கடைசனா இருந்து அவளை காப்பாத்தணும், முடியுமா? களி ஆவா முத்து. நான் நாளைக்கே அந்த சின்னதுரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா செண்பகம் அனாதை ஆயிடும். அந்த சின்னதுரையோட விடுதலை நான் நெருங்க நெருங்க வேதனை என்ன வாட்டிக்கிட்டே நீ சம்மதம் சொன்ன நான் நிம்மதியா இருக்கேன். என்ன சொல்ற நீ? கட்டின மனைவி அனாதையா விட்டுட்டு ஜெயிலுக்கு போக போற மேல நெஞ்சு உறுத்தி இருக்கோம். அதை நிறுத்தத்துக்காக உங்க நண்பர் அண்ணன் ஆக்கிட்டீங்க. இப்ப சொல்றீங்க அவர் என்ன தங்கச்சின்னு கூப்பிடலே தவிர என்னைக்குமே நான் அவர் அண்ணனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு ஆயிரம் சொந்தங்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவ பெத்த குழந்தைக்கு ஈடாகாதுங்க. கேள்விப்பட்டதுல கழுத்து புருஷன் சோறு போடாட்டாலும் வயிற்று புருஷன் கஞ்சி ஊத்துவான்னு அப்படி ஒண்ணு என் வயிற்றுல உண்டாயிருந்தா கூட அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்க. என் புள்ள கொலகார மகன் ஒரு பட்டத்தை சுமந்துக்க நான் விரும்பல. அவரை தடுத்து நிறுத்த என்னால முடிச்ச கடைசி முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன், பலன்தா இல்ல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்குமா? என்ன? நான் யாருங்கிறத காளிகிட்ட சொல்லி அவன் கையால நான் செத்துட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். நானே செய்துகிட்ட தற்கொலைன்னு என் கையாலே லெட்டர் எழுதி வச்சிடுறேன். தண்டனையிலிருந்து அதை அவனை காப்பாத்து. எனக்காக யாரும் சாக வேண்டாம். நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த நிமிஷமே நான் சாகிறதுன்னு தீர்மானிச்சேன். என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல? நானும் கொஞ்சம் சொல்றேன். பல தடவை சந்திச்சிருக்கேன், ஆனா அப்பெல்லாம் ஏற்படாத ஒரு துடிப்பும் வேகமும் இப்ப ஏற்பட்டிருக்கு. காரணம் நீங்க தான். நானா? ஆமாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு நிச்சயமா உங்களால எங்களுக்கு ஒரு விடுவு காலம் ஏற்படும். என் உள் மனசு சொல்லுது. லதா, உங்க அப்பாவை விடுவிக்கிறது மூலம் ஒரு நல்ல குடும்பத்துக்கு உதவி செஞ்ச மனைநிறவு மட்டுமல்ல, நீ சொன்ன மாதிரி பண்ணையார் குற்றவாளியா இருந்தா அவனை அடையாளம் காட்ட பெருமை எனக்கு வரும். அது நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வேதனையும் பட்டுட்டு இருக்கேன். ஏன்? அதுக்கப்புறம் எங்க நாம சந்திக்க முடியாம போயிடுமோன்னுதான். ஓ வாழ்க்கை ஒரு விடுகதனா, என் வாழ்க்கை ஒரு மர்ம கதைதான். அது எப்படி முடியும், எங்க முடியும் எனக்கே புரியல. அதனாலதான் என் மனசுல வீணான கற்பனைகளை வளர்த்துக்க நான் விரும்பல. அது எப்படி முடிஞ்சாலும் சரி, உங்களோடதான் என் வாழ்க்கையே முடியணும். அத மறந்துடாதீங்க. Thank you.
ஏட்டு சத்தம் கேட்டா காட்டு மிருகங்க கிட்ட வராது. நீங்க இருக்கும் போது எங்களுக்கு என்னங்க பயம்? சந்தன கட்டையெல்லாம் லாரியில லோட் பண்ணியாச்சு. நீங்க கேட்ட யானை தந்து இப்ப நீங்க புறப்படலாம். புறப்படுறோம். ஆனா வழியில இந்த காட்டுல பேய் இருக்கிற வரைக்கும் ஒரு ஈ எறும்பு இங்க நடமாடாது. டேய் சொல்லுடா. ஆமா இது நாங்க அனுப்புற பேய். காட்டுல காதியாருங்க நம்ம செய்யற தொழிலுக்கு இடங்களாக கூடாதுன்னு எங்க ஐயா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்க ரொம்ப புத்திசாலி பண்ணியாரு. இல்லன்னா இந்த தொழில போட்டி இல்லாம போலீஸ்லயும் சிக்காம காலத்துல ஆலோசனை அவசரம். இவங்களை காட்டு எல்ல வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ரொம்ப நன்றி பண்ணையார். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. லதா பவன இந்த கடத்தல் தொழிலுக்கு உன்னையும் உங்க அப்பாவையும் கருவியா பயன்படுத்திருக்கான் பண்ண. நாளைக்கு அதுக்கு முடிவு கட்ட. எங்கடா உங்க பண்ண? பண்ணையா என்னப்பா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கே. பேசுறதுக்கு நேரம்ல முதல்ல வர சொல்லு. முத்து என்ன விஷயம்? இங்கேயே பேசலாமா இல்ல? நான் பேச வந்தது நீங்க செய்யற கடத்தல் தொழிலை பத்தி. முத்து அரசாங்க சொத்துக்களை காட்டுல இருந்து கொள்ளையடிக்கிறது உங்க தொழில். காட்டு பக்கம் யாருமே வராம இருக்க பேய் வேஷம் போட ஒரு பொண்ணு, அவ உங்க கைதி, அவங்க தகப்பனுக்கு ஜெயில். இதையெல்லாம் தெரிஞ்சிக்காம உங்களை நம்ப ஒரு கிராமம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சத்தியம் நெருப்பு மாதிரி, அதை எதை போட்டு மூடினாலும் புகையா மாறி உண்மையை வெளிப்படுத்தாம விடாது பண்ணையார். இதை இப்பவே ஊரறிய சொல்லி இருப்பேன். வேலை கொடுத்து ஆதரிச்ச நன்றி கடனுக்காக எச்சரிக்கை பண்ண வந்திருக்கேன். என்ன எச்சரிக்கை? இன்னையோட உங்க கடத்தல் தொழிலுக்கு மூட்டை கட்டணும். பேய அலைய விட்டுருக்கீங்களே, அந்த பொண்ணோட தகப்பனுக்கு உடனே விடுதலை கொடுக்கணும். போலீஸ் வரும். இதெல்லாம் உன்ன உயிரோட விட்டா தானே? இப்படி செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 30 நிமிஷத்துல நான் திரும்பி வரலனா பண்ணையாரால என் உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். 31வது நிமிஷம் போலீஸ் கிட்ட போய் சொல்லுன்னு லதா கிட்ட சொல்லிருக்கு. நான் இப்ப வந்து 10 நிமிஷம் ஆச்சு. உனக்கு தேவையான பணத்தை கொடுக்கறேன் பண்ணையார். 11 நிமிஷம் ஆச்சு. சரி சரி லதா, அப்பாவ நீ சொல்ற இடத்துல நாளை காலையில நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். சம்மதிக்கிறேன். இதுல ஏதாவது சூதோ சூழ்ச்சியோ இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. நாளை காலையில பொய்மான் கரண்ட் கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன். சொன்னபடி செய்யுங்க. ஆலோசனை. பூச்செடி நினைச்சு முள்ளுச்செடி வளர்த்துட்டா? கவலைப்படாதீங்க, வேரோட வெட்டிடலாம். அத விடியறதுக்குள்ள செஞ்சாகணும். அண்ணா அவர் எங்கயாவது பாத்தியா? என்ன விஷயம்? காலையில இருந்து அவர் காணும். காலையில இருந்து காணுமா? எங்க போயிருப்பான்? விடுதலையானவங்களுக்கு விரும்புற இடத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கறது வழக்கம். குமாரபுரம் போனதா ஞாபகம்? குமாரபுரம். நீ எந்த தேதியில விடுதலையான எந்த ஊருக்கு புறப்பட்டு போனேங்கிற விவரம் அங்க அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நிச்சயம் அவர் சந்தேகம் உன் மேலதான் திரும்பும். அதனால அவர் வரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டு போயிடு. போறேன் சண்முகம். ஒரு 3 மாசத்துக்காவது உன்னோட இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதே அந்த சந்தோஷத்தோட போறேன். ஆனா ஒண்ணுமா, அவங்கிட்ட பழி வாங்குற வெறி மட்டும் இல்லைன்னா உனக்கு அவனை விட சிறந்த கணவன் அமையவே முடியாது. அவர் இத்தனை நாள்ல கொஞ்சமாவது இணைக்கிருந்தார்னா நீதான் என்ன அவங்க அப்பா அவனை எதுக்காக கொலை பண்ணேங்கிற விஷயத்த எடுத்து சொல்லிருப்பேன். என்ன நம்பி ரெண்டு உயிர்கள் இருக்கு, அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆனா நிச்சயமா நான் போற வரைக்கும் உன் புருஷன் கண்ணில் படவே மாட்டமா. தைரியமா இருமா. உங்க அப்பனை கொண்டவனை தேடி போனியா? ஆமா. அவன் அங்க இருந்திருக்க மாட்டானே?
அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எதிரிய வீட்டுல வச்சுக்கிட்டு நீ எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைப்பான்? நீங்க யார சொல்றீங்க? முத்துங்கிற பேர்ல உன் நண்பனா, உன் பொஞ்சாதிக்கு அண்ணனா, உன் வீட்டுல இருக்கானே அவன்தான் உன் விரோதி. அது மட்டும் இல்ல, அவனுடைய சொந்த தங்கச்சி தான் செம்பம். இருக்கவும் முடியாது, அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. போய் உன் பொண்டாட்டிய கேள், அது உண்மைனா காட்டுல தலைமறைவா இருக்கிறவனை தீர்த்து கட்டி. என்ன சொன்னீங்க? எனக்கும் உங்க நண்பருக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொன்ன. அவரை அண்ணன் சொன்ன அதே வாயால இப்படி ஒரு அபாண்டத்தை சுமத்துறீங்களே கடவுளே! நான் ஜெயிலுக்கு போயிட்டா நீ அவனோட வாழ்க்கை நடத்துறதா முடிவு பண்ணிருக்க இல்ல? ஐயோ, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அவருக்கு அண்ணன் போட பிறந்த அண்ணன். அப்ப எதுக்காக இதை இத்தனை நாள் நீ மறைச்சு வச்சிருந்த? என்ன நெஞ்சல் தருதுன்னு நீ இதை என்கிட்ட மறைச்சிருப்ப? மறைச்சங்க, நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நண்பர்களா வந்து நின்றுட்டீங்க. ஆடும் புலியும் எத்தனை நாளைக்கு தான் நட்போட பழக முடியும்? அதனாலதான் இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதை கண்டுபிடிக்க தான் நானும் இப்படி ஒரு பழிய மேல சுமத்தினேன். அவனே லட்சத்துக்கு நீ தடையா இருந்த, உன்னை வெட்டி எரியவும் தயங்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? நீதான் சின்ன துறன்னு காளிக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மேல உள்ள ஆத்திரத்துல உன் தங்கச்சிய, உன் தங்கச்சிய, என் தங்கச்சிய சொல்லு, என் தங்கச்சிக்கு என்னாச்சு? அவளை துடிக்க துடிக்க ஈவிரக்கம் இல்லாம கொண்டுட்டான். இருக்காது, நிச்சயமா இருக்கவே முடியாது. அவளுக்கு நான் தான் எது, என்னத்தான் பழி இருக்க அலைவா? செண்பகத்தானே கொல்ல மாட்டான். கொலவரி வந்துட்டா எந்த உறவும் கண்ணுக்கு தெரியாது. உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு தேடி காட்டுக்கு போயிரு. கொலை பண்றது அவனுக்கு புதுசு, எனக்கு அது சின்ன வயசு விளையாட்டு. அவங்க அப்பனை கொன்னதோட பழிதிந்ததுன்னு நினைச்சேன். இப்ப என் தங்கைய கொண்டிருந்தானா அத பழையபடி தூண்டி விடுறதா அர்த்தம். இப்பவே நான் வீட்டுக்கு போறேன். நீங்க சொன்னது உண்மைனா அவனை கண்டதுண்டமா வெட்டி எரிஞ்சாத்தான் அந்த பகதீர் வர்றேன். என்னடா ஆலோ, காதலையே அவ அப்பனையும் கூட்டிட்டு போக வந்தவன் இப்ப குளவெறியோட போறான். அவசரம் பழி தீர்த்துக்க ஒருத்தன் ஒருத்தன் தேடி அலைவான். ரெண்டு பேரும் சந்திக்கும் போது ஒருத்தன் கையா இன்னொருத்தனுக்கு சாவு. இதுல எவன் தப்பிச்சாலும் அவனை போலீஸ் தூக்கல போட தயாரா இருக்கு. அதுக்கப்புறம் லதா பழையபடி உங்ககிட்ட சரணாகதி தான். நம்ம தொழில எந்த வித தடங்களும் இல்லாம தொடங்கிடலாம். உங்க திட்டமே திட்டம் தான். என்ன கொல்ல வக்கு இல்லாம என் தங்கச்சிய கொண்டுட்டா பாவி. ஒன்ன
எனக்கு விரோதி நீதான், எனக்கு தேவை உயிர் தான். செண்பகத்தை கொண்டு ஆத்தத்தை அடக்கிக்கிறதுக்கு நான் ஒன்னும் கோழை இல்லடா. செண்பகம் உன் தங்கச்சி மட்டும் இல்லை, என் மனைவி கூட. உன்னை நான் வெறுக்கிறேன், ஆனா என் மனைவிய இப்போ நான் நேசிக்கிறேன். அவளை கொன்னவனுடைய குடலை நான் உருவாம விட மாட்டேன், நம்புறேன். ஆனா ஒண்ணு, நீ சொன்ன மாதிரி என் தங்கையை நீ கொல்லாம இருந்தா அடுத்த நிமிஷத்துல என்ன கொல்லுவோம் வெறிய எத்தித்துக்க. உன்னால அவளுக்கு ஏதாவது முடிவு ஏற்பட்டிருந்தா உங்க அப்பனை கொன்ன மாதிரி உன்னை சீவி எரிஞ்சிருவேன். ஞாபகத்துல வச்சுக்க. Yeah.
முன்னால அவங்க அப்பா சின்னசாமி கவுண்டர் நான் கொலை பண்ணதுக்காக. பிள்ளையானி? ஆமா, அதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காட்லாக அதிகாரியே நான் தானப்பா. அப்ப நடந்ததெல்லாம் இப்ப கண்ணு முன்னாலேயே இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் தெரியுது அந்த பகை என்னத்தையும். சின்னசாமி கவுண்டர் மகன் உருவத்துல ஒன்ன பழி வாங்க காத்துருக்க. ஆனா நிச்சயமா சொல்றேன் காளி, நீ பழி தீர்த்துக்கிறத நியாயமும் இல்ல, சின்னதர பழி வாங்கப்பட வேண்டிய ஆளும் இல்ல. இதுவரைக்கும் இந்த உண்மைகள் சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சின்னதுரை நான் மன்னிச்சிருப்பேன். தகப்பனை கொண்டவன பழி வாங்கணுங்கிற வெறி எனக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, கணவனை கொண்டு தன்னை விதவையாக்கி பிள்ளைகளை அனாதைகளாக்கினவர் மேல அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு வெறி இருந்திருக்கும் இப்ப நான் நல்லா உணர்றேன். என் பக்கத்துல நியாயம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட அது போதும். சின்னதுரை காளி, இத்தனை நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல நாள் இன்னைக்குதான் வந்திருக்கு.
உனக்கு ஏற்கனவே குழி வெட்டி வச்சிரு. இதுல தான்டா நாங்க உனக்கு சமாதி கட்ட போறோம். நில்லுங்கப்பா. உன்னுடைய தியாகமும் பொறுமையும் தான் நம்மள நான் ஒண்ணு சேர்க்கிறேன். திரும்பவும் நீங்க எனக்கு கிடைச்சீங்களே, எனக்கு அதுவே போதும். நான் உனக்கு கிடைச்சது இருக்கட்டும், உங்க அண்ணனுக்கு அவன் வருமானம் கிடைக்க வேண்டாம். பாய், நல்ல நேரத்துக்கு வந்தீங்க, உங்களை வாழ்த்துங்க. அல்லாஹ்வுடைய கருணையினால இவங்க எல்லா சுகத்தையும் பெற்று எல்லாரும் பல்லாண்டு வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறேன். அவங்க சின்ன சிறுசுங்க எப்படியாவது விளையாடி போறமா. வேற சலோ பாய் நிக்கலுக்கே ஆகரு சே ஆகரு.